கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் சார்பில் 35.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கும் 12 சேமிப்பு கிடங்குகளும் அலுவலக கட்டடம் மற்றும் விருந்தினர் அறை ஆகிய கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். வட்டத்தில் கட்டப்பட்டுள்ள 2000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 2 சேமிப்பு கிடங்குகளும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டத்தில் கட்டப்பட்டுள்ள 2000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 2 சேமிப்பு கிடங்குகளும் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டத்தில் கட்டப்பட்டுள்ள 3000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 2 சேமிப்பு கிடங்குகளும் என மொத்தம் 19,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 4 வட்டங்களில் மொத்தம் ரூபாய் 35.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிடங்குகளையும் மேலும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் சார்பாக திருவாரூர் மாவட்டம் தண்டலை ஊராட்சி விளமல் கிராமத்தில் அமைந்துள்ள திருவாரூர் சேமிப்பு கிடங்கு வளாகத்தில் ரூபாய் 77 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிடங்கு அலுவலகம் மற்றும் வழங்கப்படும் திரு இ முருகேசன் திரு கு வாஞ்சிநாதன் திரு ஆர் இளங்கேஸ்வரன் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்பு செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்பு செல்வன், விவரங்களை விரிவாக பதிவு செய்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் சார்பில் 35.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய 12 சேமிப்பு கிடங்குகள் மற்றும் அலுவலக கட்டடங்கள் விருந்தினர் அறை ஆகிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தற்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக தல இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 21 சிறந்த எழுத்தாளர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். தேசிய அளவிலான பழங்குடியினர் கைவினைப் பொருட்கள் விற்பனை விழாவில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்று தேசிய அளவில் முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய தோடர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 3 மகளிர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழ் மற்றும் கேடயத்தையும் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெறுகிறார்கள். அதேபோன்று முதலமைச்சர்களுக்கும் தங்கள் கையால் நெய்யப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பாரம்பரிய ஆடையினுடைய பரிசாக முதலமைச்சருக்கு வழங்கியதற்கு பின்பாக தற்போது அந்த நிகழ்வானது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த சேமிப்பு கிடங்கை திறந்து வைத்ததற்கு பின்பு தற்போது இதைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய 21 சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். முக்கியமாக இந்த 2 நிகழ்வுகளும் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. அன்பு செல்வன், உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.